ஸ்ரீ குருப்யோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சுவாமின் அசாத்தியம் தபக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு எனதர்ம குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சஷ்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ராகு கேத்து பயிற்சி பலவிதமான பலன்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ராகுக்கேத்து பயிற்சியை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கணுங்கிற விஷயங்களை முதல்ல நம்ம இந்த பதிவில் பகிர்ந்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அச்சய லக்னம் மேச லக்னமாக போகிறவங்களுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த ராகுக்கேத்து பயிற்சி வந்து கெடுதலான பலன்களை கொடுத்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சோன்னா ராகு கேத்து இந்த ரெண்டு தசாபுக்திகள் அதே போல் இந்த லக்னத்துக்கு இந்த கேத்துக்கள் எப்படி அதாவது இன்றைய வயதோட்ட லக்னம் நமக்கு வயசு வளர வரல நம்ம லக்னம் மாறும் வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை இதுதான் ஏஎல்பியினுடைய தாரக மந்திரம் ஸோ அதை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த ராகு கேத்து பயிற்சியை பற்றிய ஒரு பதிவு ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கும் கோடீஸ்வர யோகங்களை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கணும் எல்லாருக்குமே அந்த யோகங்கள் கிடச்சிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம சுயஜாதகப்படி நமக்கு இன்னைக்கு என்ன தசாபுக்திகள் இன்னைக்கு வயதோட்ட லக்னம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருந்தால் தான் அந்த வயதோட்டத்திற்கு தான் நமக்கு கோச்சார கிரகங்களுடைய கிரகப்பயிற்சிகளுடைய பலன்களும் வரும் ஸோ இன்றைய அச்சய லக்னம் உங்களுடைய வயதோட்ட லக்னம் மேஷ லக்னமாக சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு அதே போல் ராசி நம்ம தசாபுக்தியை அச்சய ராசி நடக்கிறோம் நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கலாம் மீன ராசிகளில் கூட பிறந்திருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேத்து தசை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கேத்துவினுடைய பலன் வேறு விதமான பலன்களை கொடுக்கும் இதே நீங்கள் தனுசில் பிறந்திருக்கலாம் மகரத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா அதோடய பலன் வேறு விதமாக இருக்கும் ஸோ அந்த தசா புக்தியை அச்சய ராசியாக பாவித்து பிறப்பு ராசியை விட அச்சய ராசிக்கு பலன் எடுக்கிறப்ப சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களை அட்சயலக்ன பத்திரதி ஜோதிடம் மூலிமா நம்ம பார்க்கலாம் ஸோ நாங்கள்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு நாங்கள் என்ன ஏல்பி படிச்சிருக்கோமா அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிறவங்க இருப்பீங்க ஜஸ்ட் நீங்கள் ஸ்டோருக்கு போய் ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட பிறப்பு விவரங்கள் அதாவது உங்கள் பிறந்த தேதி மாதம் உங்கள் பிறந்த வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் போட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி அச்சய லக்னம் என்ன போகுதுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏஎல்பி அப்படின்னு ஒரு லக்னம் இருக்கும் அதுதான் உங்களுடைய வயதோட்ட லக்னம் அதன்படி இந்த பலனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு சிறப்பான பலனாக அமையும் வாங்க போகலாம் மேஷ லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கும் மேச ராசி போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ராகுக்கேத்து பயிற்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் முதல்ல ராகு ராகு உங்கள் லக்னத்துக்கு இது வரைக்கும் உங்கள் லக்னத்திலேயே கடந்த ஒன்றரை வருடமாக சஞ்சரித்து வந்தார் ஏழில் கேத்து அப்ப ஏழு அப்படிங்கிற நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் சார்ந்த மனைவி கலத்திரம் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பற்றற்று ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஒரு நிலை இருந்தது அது இனி கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராகு பெரிய ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமான விஷயத்தை யோசித்து 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 சாதிச்சோமாங்கிற கேள்வி இங்கே வச்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள் லக்னத்துக்கு அச்சய லக்னமாக போனவங்களுக்கு சென்ற ஒன்றரை வருடத்தில் நடந்திருக்கலாம் இப்போது இப்போ இருக்கிற இந்த அச்சய லக்னம் மேசலக்னமாக போகிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சார்ந்து இருக்கக்கூடியதெல்லாம் விரயம் ஆனால் வெளிநாட்டு வர்த்தகம் அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிங்கன்னா லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்குண்டான ஒரு வாய்ப்பு அந்த முயற்சியை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த வர்த்தகங்கள் தகவல் தொடர்பு சார்ந்த ஐடி துறை சார்ந்த இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகுவினுடைய பெயர்ச்சி இருக்கும் கேது தேவையில்லாத சிறு சிறு கடன்களை உருவாக்கக்கூடியதையும் அப்பாவளியில் இருக்கக்கூடிய தொழிலை தந்தை வழி தொழிலை செய்து செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லது தந்தை வழியில் இருக்கக்கூடிய தொழில் அப்பானால சிறு கடன்கள் கூட உருவாகக்கூடிய வாய்ப்பை லக்னம் அச்சை லக்னமா போறவங்களுக்கு கொடுக்கும் குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் சிறு மனக்கலக்கத்தை இந்த கேத்துவனுடைய அமைப்பு வந்து குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் மனக்கலக்கத்தை கொடுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கறதா இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் கவனம் தேவை ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கலாம் கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரை வரக்கூடிய அடுத்த ஒன்றரை வருஷத்து லாபங்களை தயவு செய்து முதலீடாக சேமித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா தேவையில்லாத பெரிய செலவுகளை மேச லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்களுக்கு கொடுத்துரும் அடுத்தது ரிஷப லக்னம் அச்சய லக்னமா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அச்சய ராசியானா உங்களுக்கு அநேகமாக சூரிய தசை அல்லது சந்திர தசை செவ்வாதசையினுடைய ஆரம்ப காலமா இருந்ததுன்னா இன்றைய ராசி உங்களுக்கு ராசியா போகும் உங்க வயதோட்ட லக்னம் ஏஎல்பி ரிஷப லக்னமா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒன்றரை வருடங்கள் இருந்த ஒரு நிலை மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ராகுவினுடைய பயிற்சினால கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழிலிலும் ஒரு சிறு ஒரு இதனால என்ன ஒரு ப்ரமோஷனே இல்லாம இருக்கேன் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் கடன் கூட லாபமாக மாறுங்க ஒரு கடன் வாங்கி அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஒரு திருப்திய ஒரு விஷயத்தை நம்மளால உருவாக்க முடியும் என்றாலும் இந்த ராகு பதினொன்னில் இருக்கார் அப்படிங்கிறப்ப ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் முக்கியமாக கால் முட்டிக்கால் கீழே உள்ள பகுதிகளில் சிறு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால வலி வேதனைகள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் நல் இருக்கு ரெண்டு வருமானம் வருமானம் வந்து சிறப்புங்க வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு ஆனால் தாயாருனுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்க செயல்பட வேண்டியது மிக அவசியம் தொழில் பொருளாதார ரீதியாக இருக்க ஒரு விஷயங்கள் சிறப்பாகவே இந்த ராகு உங்களுக்கு மாறி இருக்கிறது நல்லா இருக்கும் அடுத்தது கேத்து பகவான் உங்களுடைய அச்சய லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து உட்கார்றாரு குழந்தைகள்னால் விரயம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால் விரயம் குலதெய்வ வழிபாட்டில் தடை மன குழப்பம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால குழப்பங்களை தீர்த்து தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறப்ப மனம் ஒரு வெறுமையை நோக்கி போகும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஒரு டி அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பூர்வீகத்தில் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி தொழில் ரீதியாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போறதுல ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போயிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக செயல்படுதல் நலம் அடுத்த லக்னம் மிதுன லக்னம் அச்சய லக்னமாக அச்சய ராசியா ஏஆர்பி நான் ராசி ஏஎல்பினா அச்சய லக்னம் அப்ப அச்சய லக்னம் மிதுன லக்னமாக இன்றைய வயதோட்ட லக்னமாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அச்சயராசின்னா உங்களுக்கு செவ்வாய் தசையினுடைய பிற்பகுதியும் தசை நடக்கக்கூடியவங்க குரு தசை ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய நீங்க நீங்கள் ராசியில பிறந்திருக்கலாம் அல்லது ராசியில பிறந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நடக்கிற தசை தசையாகவோ குரு திசையாகவோ இருந்ததுன்னா உங்களுடைய ராசி மிதுன ராசியாக இருக்கும் அப்போ மிதுன ராசிப்படி இருக்கக்கூடிய கோச்சார பலன் தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ அதுபடி ஏஎல்பி மிதுனமாக போகக்கூடியவங்களுக்கு இந்த ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ராகு முதல் உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இது வரைக்கும் பதினொன்னுல லாபஸ்தானத்துல ரொம்ப நல்லா இருந்தாரு சிறப்பாக இருந்தது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அவர் பத்தாம் இடத்திற்கு போகிறப்ப தொழில் ரீதியாக ஒரு அழுத்தம் உருவாக ஆரம்பிக்கும் தொழிலில் ஒரு மாற்றம் பண்ணலாமா வேலை இடம் மாறலாமாங்கிற யோசனைகள் உங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மனம் முழுவதுமே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் சிந்திக்கும் அதே மாதிரி குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் அல்லது பூர்வீகத்தில் ஒரு நிலபலம் தாத்தாவோடது இருக்குன்னா அதுல ஒரு வம்பு வழக்குகள் உருவாகக்கூடிய வாய் வாய்ப்புகளும் அல்லது பூர்வீக நிலத்தின் மேல் கடன் வாங்கி ஏதாவது முயற்சிகள் கடன் வாங்கி வீடு கட்டலாம் அல்லது அது அதை வச்சு கடன் வாங்கலாங்கிற விஷயங்கள் உருவாகும் ஆனால் இங்கே வந்து ஏஎல்பி மிதனமாக போகக்கூடியவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் கவனம் அது பெரிய அழுத்தத்தையோ கடனையோ உருவாக்கிடலாம் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டும் அவர்களுடைய செயல்பாடுகளில் கண்டிப்பாக நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதுதான் ரொம்ப முக்கியம் மிதுன லக்னம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்ப கேத்து என்ன பண்ண போறாரு உங்களுடைய நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் இப்ப கேத்து நாலு பதினொன்று அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல போறனால மிதுன லக்னத்தில் இரண்டாம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்பை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் லாபங்களை சரியான முறையில் முதலீடாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீடு வாசல் ஏன்னா மிதுன லக்னம் அச்சை லக்னமா போயிட்டு இருந்தவங்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷம் வீடு வாசல் அமைக்கிறதுல ஒரு தடை இருந்தது இப்போ அந்த தடை விலகுது அதுவும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு வந்து ரிஷபத்துக்கு வந்த பிறகு நீங்க முதலீடு பெருமுதலீடாக பண்ணை வீடாகவே வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தாயாரினுடைய ஆரோக்கியம் அது மாத்திரமல்ல உங்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட இதய கோளாறு மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோளாறுகள் வரலாம் அதில் மாத்திரம் மிதன ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது கணவன் மனைவி உறவு நிலை அதெல்லாமே நல்லா தான் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் எதில் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்கள்